அனைவருக்கும் வணக்கம். முதல் முதலாக பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட முதல் கண் வணக்கம் சொல்லுகிறேன். பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் உலகமெல்லாம் இந்த எளிய தியானத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த இயக்கத்திலிருந்து எத்தனையோ எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நாம் எந்த இயக்கத்துக்கு சார்ந்தவங்க, அந்த இயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க, எங்கெல்லாம் இந்த இயக்கம் இருக்குது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இந்த இயக்கம் வந்து 1991 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தில் தான் ஆரம்பித்தாங்க குருஜி. அப்போது வேறு பேரில் ஆரம்பித்து படிப்படியாக இது வந்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ன்ற பேரில் இது இப்போது நடந்துட்டு இருக்குது. இதனோட ஃபவுண்டர் வந்து பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி. இந்த இயக்கத்தை அவர் ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருக்குமே தியானம் என்றது சொல்லணும், தியானமும் சைவமும் சைவ உணவும் அண்ட் பிரமிட் அமைப்பும் அண்ட் இந்த ஆன்மீக விஞ்ஞானம் என்ற நாலு கருத்துக்களும் அவர் வந்து நாலு தூண்களை வச்சு இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ பேர்லேயே பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா பிரமிடுகள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது, அது தியானத்திற்கு நேரத்தில் அந்த பிரமிடுகள் கீழே உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அப்படின்னு அவர் உருவாக்கியிருக்காங்க. இந்த இயக்கத்தில் நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து தியானம் கற்றுக்கிட்டு அவங்க பயன்பட்டிருக்காங்க. அதுக்கு அதே போல் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் வந்து உருவாகியிருக்கு. யாரெல்லாம் வந்து தியானம் பண்ணுறாங்களோ அவங்க பயன்பற்ற அந்த பலன்களை வந்து அவங்க இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே சென்டர் தொடங்கி எல்லாருக்குமே தியானம் இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல் எத்தனையோ கணக்கான பேர் வந்து இதை ஆரோக்கியம் அடைஞ்சு மன அமைதி அடைஞ்சு பயன்பெற்று அவங்க வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா நிறைய பேர் வந்து சைவ உணவர்களாக மாறியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க சைவ உணவு பற்றி. ஆனாலும் பத்ரிஜி அதுக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தியானம் பண்ண அவர் வந்து எல்லாருமே முதல்ல கண்ணை மூடிட்டு உட்காருங்க, தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தியானம் செய்ய செய்ய நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த மாற்றம் வரும், நம்ம உடலும் மனமும் ஏற்றுக்காது. ஸோ அது தன்னாலேயே நம்மளை விட்டு விலகிடும். அதே போல் நிறைய பேர் வந்து சைவ உணவர்களாக மாறியிருக்காங்க, அந்த பலனும் பெற்றிருக்காங்க. எத்தனையோ உயிரங்க ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் எத்தனையோ பிரமிடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது பெரிய பிரமிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து 160 அடிக்கு 160 அடியில் ஒரு பிரமிடு கட்டி 5000 பேர் அதில் உட்காந்து ஒரேடியாக தியானம் பண்ணுற அளவுக்கு பெருசாக அந்த பிரமிடு இருக்கும். ரொம்ப இயற்கை சூழல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பிரமிடு உருவாக்கி நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹைதராபாத் கிட்ட கடத்தால் என்ற இடத்துல 180 அடிக்கு 180 அடி அங்கே அதில் கிட்டக்கிட்ட 8000 பேர் அதில் உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த பிரமிடும் வந்து மெகா பிரமிட், நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பெரிய பிரமிட்ஸ் இன்னும் நிறைய இடத்துல 60க்கு 60, 80க்கு 80, 100க்கு 100 என்று நிறைய பிரமிட்ஸ். அது இல்லாமல் எல்லோரும் அவங்க இந்த வீட்டில்
மொட்டை மாடியில் வந்து பிரமிட் அமைத்து அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இலவசமாக தியானத்துக்கு அவங்க இது பண்ணுறாங்க, சென்டராக பண்ணிட்டு தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல் பிரமிடுகள் 20,000 மேலேயே நம்ம சொசைட்டியில் இந்தியாவில் மட்டுமே கட்டியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்களையும் சரி நிறைய பிரமிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது போல் பிரமிட்ஸின் முக்கியத்துவம், அது இல்லாமல் சைவ உணவு பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுக்கறதும் அந்த வெஜிடேரியன் அவேர்னஸ் ரேலிஸ் பேரணிகள் பண்ணுறதும் இது போல் நாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எத்தனையோ புத்தகங்களை வந்து அவர் படித்து நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை வளர்க்குறதுக்கு என்ன எல்லாம் தேவையோ, ஆன்மீக விஞ்ஞானம் என்றாலே நம்ம உள்ளுக்குள்ளே மாற்றம் என்றது, அந்த உள்ளுக்குள்ளே மாற்றம் அடைகிறதுக்கு நம்ம எண்ணங்களையும் சரி நம்ம செயல்களையும் சரி நம்ம பேச்சிலையும் சரி இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம பயிற்சி செய்யணும். அந்த இதுதான் ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எத்தனையோ மகான்கள் அவங்களோட அனுபவங்களை புத்தக ரூபத்தில் கொடுத்து எழுத வச்சுருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் இவர் படித்து அது எல்லா மொழிலையும் தமிழ் மொழி பயிற்சி பண்ணி அந்தந்த மாநிலத்திலையும் அந்தந்த ஊர்லேயும் இருக்கிற மொழியில் மக்களுக்கு படிக்கிறதுக்கு எளிதாக வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இந்த ஆன்மீக விஞ்ஞானம் என்ற இதுக்கும் இந்த இயக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் குருஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லோருமே தியான பயிற்சி செஞ்சு நம் பெற்ற அனுபவங்களை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாரெல்லாம் வந்து இந்த தியானத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு எதுவுமே டீச்சர் ட்ரைனிங்கு அந்த மாதிரி கோர்சஸ்ஸு இல்லை, அதனால் ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் வந்து இவர் குருஜி வந்து, நான் எந்த குரு கிடையாது, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ண புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுபோல் அதனால தான் இது விஞ்ஞானம் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் எல்லோருமே அவங்க தியானத்தில் அவங்க பெற்ற அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொள்ளிட்டே இருப்பாங்க. அவங்களும் நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. அதுபோல் இந்த இயக்கத்தில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்குது. என்னென்றால் கூட்டு தியானம், குரூப் மெடிடேஷன், எல்லாம் ஒன்றா இணைந்து தியானம் பண்ணணும். அதுக்கப்புறமா பௌர்ணமி தியானங்கள், அதுக்கப்புறமா பிரமிடல் தியானங்கள், அதுக்கப்புறமா ட்ரெக்கிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது போல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவாங்க, 3 days ஒர்க் ஷாப்ஸு, மௌன தியானங்கள், அது போல் நிறைய பண்ணுவாங்க. அதே போல் அகாடமி, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அகாடமி அப்படி ஒன்று உருவாக்கி இந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அப்படின்ற அந்த புத்தகங்கள் 6th standard +2 வரைக்கும் அதுக்கப்புறமா காலேஜுக்கும் ஒரு புத்தகம் ரெடி பண்ணி இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த அகாடமி மூலமாக. அதுவும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸும் இங்கே அந்த அகாடமி பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக வந்து எல்லா மாஸ்டர்ஸ் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம் நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள் எல்லாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று உருவாக்கி அதன் கீழே நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், குளோபல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படி என்று இந்த கான்ஃபரன்சஸ் பண்ணி எல்லா மாஸ்டர்ஸும் வர வச்சு அவங்களோட ஞானத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது போல் நிறைய ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கி அந்த மறந்தில்லா
வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்தின் மூலியமாகவும் இந்த ஞானத்தின் மூலியமாகவும் நாம் எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு விங்கா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டில் எத்தனையோ மேகசைன்ஸ் வெளியிடுறாங்க. அந்த மேகசைன்ஸ் வந்து அந்தந்த லாங்குவேஜில், இப்போ தமிழ்நாட்டில்னா தமிழ் பாஷையில் ஒரு மேகசைன், அதே போல் இங்கிலீஷில், ஹிந்தியில், தெலுங்கில், அதே போல் நிறைய லாங்குவேஜஸில் மேகசைன்ஸும் வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல்ஸும் அந்தந்த மொழியில் தனித்தனியாக 22 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. வெப்சைட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்சைட்ஸ் மூலயமா இந்த இயக்கத்தின் பற்றி, குருஜியின் பற்றி, அவங்க அவர் சொல்கிற புத்தகங்களை பற்றி, எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குன்றதை பற்றி எல்லாம் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயக்கத்தில் ஒருத்தர் மெம்பர் ஆகணும்னா ரொம்ப சுலபம். அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் தியானம் பண்ணால் நல்லா இருக்கும். யாராவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆரோக்கியம் சரியில்லை எனக்கு, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது யாருக்காவது தியானம் தெரிஞ்சவங்க, நீங்கள் தியானம் பண்ணால் நல்லா ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க விரும்பி அது வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த தியானத்தை அவங்க இந்த இயக்கத்தில் பாகம் ஆன மாதிரி தான். அதுபோல் அவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க இந்த இயக்கம்ன்றது. ஸோ இது டீசென்ட்ரலைஸ்டு, இது ஒரு இடத்துலேருந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அங்கேருந்து தான் எல்லாம் இது நடக்கும் அப்படின்றது இல்லாமல் அந்தந்த இடத்துல அவங்களே இது பொறுப்பை எடுத்துக்கிட்டு யார் வந்து இந்த அனுபவங்களை பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து முன்னுக்கு வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு. இது போல் எத்தனையோ சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்குது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டு. இந்த இது வந்து குருஜி ஒரு மூமெண்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும், இது ஒரு இடத்துல நிற்காது, ஒருத்தரோட நிற்காது. ஸோ இது ஒரு மூமெண்ட்டு, எப்போவுமே அது வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது போல் எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த சொசைட்டி பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாருமே தெரிஞ்சிக்கணும், பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இலவசமாக கொடுத்தது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு அதனோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு இது வாழ்க்கையில் பயன்படணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இயக்கத்தையே உருவாக்கியிருக்காங்க குருஜி. ஸோ இந்த இயக்கத்தின் கீழே எத்தனையோ பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க. இதில் சாவனீர்ஸ் பண்ணுவாங்க, செமினார்ஸ் நடத்துவாங்க. எதை பற்றி உங்களுக்கு ஆன்மீகமாக முன்னேறணும் என்ற எண்ணம் இருந்தால், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஞானம் கிடைக்கும், அவ்வளோ புக்ஸ் கிடைக்கும், அவ்வளோ மாஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீ வில்லோட பண்ணுறது தான் இது எல்லாமே. நாங்கள் எல்லாம் கூட 15 வருஷமாக இந்த இயக்கத்தோடு இணைந்து இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு கட்டாயமும் இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் யோசிங்க தான் சொல்லுவாங்க. எங்கேயும் கட்டாயம் இருக்காதிங்க. ஸோ நாம் தான் அதை புரிஞ்சிக்கணும், நாம் தான் வந்து இது எடுத்துக்கணும். நம் வாழ்க்கையில் எது முக்கியமானது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எத்தனையோ மகான்கள், எத்தனையோ குருமார்கள் வந்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. தியான பயிற்சி பண்ணிட்டு எத்தனையோ நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலகாலமாக நமக்கு வந்து நம்ம பாரத நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் எத்தனை மகான்கள் பிறந்து அவங்க இந்த தியானத்தை பின்பற்றி எவ்வளோ ஞானத்தை பெற்று உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து போயிருக்காங்க. ஆன்மீக பூமி அப்படின்னு ஒரு கௌரவமாக நமக்கு மதிப்பு கொடுத்து நம்ம நாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நாம் அதை பற்றி மறந்துட்டோம். வெளிநாட்டில் எல்லாம் இப்போது இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பேர் அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் இதை வந்து புரிஞ்சிக்கணும், பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம், எங்கே ஓடுறோம் தெரியாமலே ஓடிட்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்தை நிறுத்தி நம்ம எதற்காக ஓடுறோம், எங்கே ஓடுறோம், அந்த
ஓடுறதாவது அந்த விஷயமாவது நமக்கு கிடைக்கிறதா முழுமையா அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா நமக்கு புரியும் நம்ம என்ன பண்ணுறோன்றது. ஸோ இந்த இயக்கம் விழிப்புணர்வு கொடுக்கறது நமக்கு எல்லாருமே எல்லாரையுமே தட்டி எழுப்பிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், இவ்வளோ சிம்பிளான இவ்வளோ எளிமையான இயக்கத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ கம்பல்ஷன்ஸ், நோ இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நம் நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுகளிலும் இந்த இயக்கம் இருக்குது. இந்த குருஜி எல்லா தேசங்களுக்கும் எல்லா காண்டினென்ட்ஸுக்கும் அவர் வந்து போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அவரே தியானம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுபோல் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு அவர், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, ஈஜிப்டுக்கு எத்தனையோ முறை போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, கனடாவுக்கு போயிருக்காங்க, சிங்கப்பூர் போயிருக்காங்க, எல்லா இடத்துகளுக்கு அவரே போயிட்டு எல்லா இடத்துலையும் அவர் தியானம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போல் இன்னும் எத்தனையோ மாஸ்டர்ஸு அவங்களும் ஒவ்வொரு ஊராக போயிட்டு இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கூட போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெளிநாட்டுகளில் கூட பிஎஸ்எஸ்எம் மூமெண்ட் இருக்குது. அந்த பிஎஸ்எஸ்எம் மூமெண்ட்டில் இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் வந்து அங்கேயும் அவங்க இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரெக்கிங்ஸ் போவாங்க, ஈஜிப்டு பிரமிடுக்கு டூர் கூப்பிட்டு போவாங்க எல்லாரையும். அந்த பிரமிடில் வந்து எல்லா நம்ம மாஸ்டர்ஸ் வந்து 1 hour மெடிடேஷன் பண்ணிட்டு வருவாங்க கிசா பிரமிடில் உட்காந்து, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்டு மானச சரோவர் அந்த மாதிரி ஹிமாலயாஸ்க்கு ட்ரிப் டூர் போடுவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எனர்ஜெட்டிக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு தேடிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் மக்களை கூப்பிட்டு போய் அங்கே தியானம் பண்ண வச்சு இயற்கையோடு இணைகிற மாதிரி அந்த தியானங்களும் பண்ண வச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஞானத்தை பெறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டியில் பிஎஸ்எஸ்எம் என்ற ஆப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் போனாலே நமக்கு வந்து எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது, அந்த ஊரில் யார் மாஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் வெப்சைட்ஸ் இருக்குது, சொன்னேன் இல்லையா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. PSSMovement.org அப்படின்னு, pyramidseverywhere.org அப்படின்னு, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மியூசியம் .org அப்படின்னு, அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எத்தனையோ மாஸ்டர்ஸோட புத்தகங்களை ரெஃபர் பண்ணுறாங்க குருஜி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டார்கோம் செரேடியன் புத்தகங்கள், இந்த உபநிஷத்துகள், அதுக்கப்புறமா திருக்குறள், அதுக்கப்புறமா கீதை, பகவத்கீதை, ராம்தா மாஸ்டர்து, அந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்கள் அவர் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த புத்தகம் படிங்க, ரொம்ப அற்புதமான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அதுவும் இல்லாமல் ஃபிலாசபர் ஷுட் ரூல் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சொன்ன அந்த விஷயத்தை வந்து இவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவார். ஸோ ஞானம் பெற்றவங்க தான் வந்து இந்த நாட்டை ஆளணும். அப்போ தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பொது நலத்துக்காக அவங்களால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வலிப்படுத்துவார். ஏனென்றால் ஒன்று, ஆட்சி ஆளறவங்க அவங்க தியான பயிற்சி செய்யணும், ஞானத்தை பெறணும், அப்போது அது வந்து முழுமையாக இருக்கும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முழுமை அடையிறது என்றது வந்து தியானத்தோடு இணையும் போது அப்படின்னு குருஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த இயக்கத்தில் வந்த பிறகு நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய மாற்றம் அடைஞ்சிக்கிட்டேன். ஸோ இந்த இயக்கத்தில் ஒன்று இணையிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நண்பர்களே, நாம் தியானம் செய்யலாம். தியானம் என்றது ஒரு பயிற்சி, எல்லோருமே தினமும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. எப்படி செய்யணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன், அதை வந்து நீங்கள் தொடர்ந்து தினமும் செய்யணும். யாரோட
வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் தியானம் செய்யணும். அது சுகஸ்திர ஆசனத்தில் அமரணும். எங்கே வேணாலும் உட்காரலாம். நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இல்லை கோவில்லையோ எங்கே வேணாலும் நம்ம தியானம் செய்யலாம். எங்கே இருந்தாலும் சரி, கீழே தரையிலையும் உட்காரலாம், நாற்காலியும் அமரலாம். தரையில் உட்கார்ந்தால் சப்பனங்கால் போட்டுக்கணும், நாற்காலில் அமர்ந்தால் கால் ரெண்டும் பாதங்கள் ரெண்டும் க்ராஸ் பண்ணி உட்காரணும், கை விரல்களில் விரல் சேர்த்து வச்சுக்கணும், உட்காரத்துக்கு முன்னாடி கண்ணாடி கழட்டி விடணும். இந்த ஆசனத்தின் பேர் வந்து சுகஸ்திர ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவ்வளோ நேரம் நம்ம உடலுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆசனத்தை எடுக்கணும். சாஞ்சிக்கிட்டேயும் உட்காரலாம். இப்படி நீட்டாக உட்காரணுன்றது தேவையில்லை. நாம் நேராக உட்கார்ந்து முடியலன்னா சாஞ்சிக்கிட்டு நாம் உட்காரலாம். ஸோ நாம் கை விரல்களில் விரலை சேர்த்துக்கிட்டு லேசாக கண்கள் மூடணும். கண்கள் மூடின பிறகு நமக்கு எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்கள் வரும்போது மட்டுமே நாம் இயல்பாக நடக்கிற மூச்சை கவனிக்கணும். அந்த மூச்சை கவனிக்கும்போது எண்ணங்கள் எல்லாம் குறைந்து நமக்கு ஒரு அமைதியான நிலை கிடைச்சிட்டே இருக்கும். திருப்பி நம்ம மனம் வந்து இங்கே அங்கே ஓடிட்டே இருக்கும். அப்போது திருப்பி நாம் என்ன பண்ணணும், நம்ம மூச்சை மேலே கவனம் கொண்டு வரணும். அதை போல் நாம் பயிற்சி செய்யணும். நம்மளோட நோக்கம் வந்து எண்ணங்கள் இல்லாத நிலை, அதை வரத்துக்கு நாம் மூச்சை கவனிச்சுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ எப்போ எல்லாம் நமக்கு எண்ணங்கள் வருதுன்னு தோணுதோ அப்போ எல்லாம் திருப்பி நம்மளோட கவனத்தை வந்து மூச்சின் மேல் திருப்பணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி. அது அதிகமாக நாம் அதிக நேரம் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த தியான நிலைக்குள்ளே ஈஸியாக செல்ல முடியும். ஒரு நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்த எண்ணங்கள் மட்டுமே தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த நிலை இருக்காது. அதனால குறைந்தது 1 மணி நேரம் அப்புறம் 1 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம அதிகமான நேரம் நாம் தியானத்துக்கு உட்காரணும். ஸோ இந்த அதிகமான நேரம் உட்காரணும்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாம் இசை போட்டு எல்லாருமே அந்த மென்மையான ஒரு இசை வந்து நம்ம உதவியாக எடுத்துக்கிட்டு நாம் உட்காரலாம் தியானத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம உட்கார்ற ரூம் வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து சைலண்ட்டான ஒரு இடம், அதுக்கப்புறமா முடிஞ்சால் லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் உட்காருது, இந்த மாதிரி நாம் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம தியான நிலைக்கு போகிறோம். ஸோ அது ஆரம்ப காலத்தில் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எங்கே உட்கார்ந்தாலும் இசைன்றது இருந்தாலும் இல்லைனாலும் சுற்றி அமைதியாக இல்லைனாலும் நாம் தியான நிலைக்கு போக முடியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நாம் வந்து யாருக்காவது சொல்லிட்டு நான் 1 மணி நேரம் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஒரு அலாரம் வச்சுக்கணும், அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் எழுந்திக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தியானம் பண்ணணும். இந்த இயக்கத்தை உருவாக்கின பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள் சொல்லணும். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.